வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, கமெண்ட்லயும் பின் செய்து தரப்பட்டிருக்கு. கட்டாயம் ஒரு தடவை போய் பாருங்க. இன்னைக்கு இந்த பாடம் பார்க்கலாம்னா, வன்பொருளும் மென்பொருளும் என்ற 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தின் மனவரைபடத்தை பார்ப்போமா. வன்பொருள் மென்பொருள்னாவே நமக்கு நல்லா தெரியும், ஹார்ட்வேர் சாப்ட்வேர் இல்லையா? இந்த இரு சொற்களும் நமக்கு எதை ஞாபகப்படுத்துது? கணினி. கணினி அப்படின்னு சொல்லும் போதே இரண்டு வகையாக அது பிரிக்கப்படுகிறது. ஒன்று வன்பொருள் ஹார்ட்வேர், அடுத்தது மென்பொருள் சாப்ட்வேர். வன்பொருள்னா என்னன்னா, நாம தொட்டு பார்த்து உணரக்கூடிய கணினியின் பாகங்கள் அனைத்துமே வன்பொருள்கள் தான். எதை எதையெல்லாம் நம்ம தொட்டு பார்க்கலாம்? உள்ளீட்டு கருவி, அதாவது இன்புட், வெளியீட்டு கருவி அவுட்புட், மைய செயலகம் சிபியு, நினைவகம் ஹார்ட் டிஸ்க், தாய்ப்பலகை மதர் போர்டு, அதோட இல்லாம SMPS, CPU, RAM, CD டிரைவ், கிராபிக்ஸ் கார்டு, இவை அனைத்துமே வன்பொருட்கள் தான். அடுத்தது மென்பொருளை பார்க்கலாம். இத வந்து நாம கைகளால தொட்டு பார்க்க முடியாது, ஆனால் கண்களால் பார்க்கலாம். நாம் கட்டளைகளை கொடுத்தால் திரையில் நமக்கு தேவையானதை நாம பார்த்துக் கொள்ளலாம். இப்போ இந்த மென்பொருளை இரண்டு வகையா பிரிக்கிறோம். அதன் வகைகள் யாவை அப்படின்னா, முதல்ல என்னது? இயக்க மென்பொருள், அதாவது சிஸ்டம் சாப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் OS அப்படின்லாம் சொல்லுவோம். இதற்கு எதை எதையெல்லாம் எடுத்துக்காட்டா சொல்லலாம்னா, விண்டோஸ், மேக்ஸ், ஆண்ட்ராய்ட், லினக்ஸ் இதையெல்லாம் சொல்லலாம். அடுத்தது பயன்பாட்டு மென்பொருள், அப்ளிகேஷன் சாப்ட்வேர். இதற்கு எதை எதையெல்லாம் எடுத்துக்காட்டா சொல்லலாம்னா, வீடியோ பிளேயர், ஆடியோ பிளேயர், வேர்டு ப்ராசஸிங் சாப்ட்வேர்ஸ், டிராயிங் டூல்ஸ், எடிட்டிங் சாப்ட்வேர், இதையெல்லாம் சொல்லிட்டே போகலாம். அடுத்தது பாருங்க, இயக்க மற்றும் பயன்பாட்டு மென்பொருளின் வகைகள். இப்படி ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா, இதுல என்னென்ன வரும் அப்படின்னா, இரண்டு வகைகள். ஒன்று கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள், அதாவது ஃப்ரீ அண்ட் ஓபன் சோர்ஸ். ஃப்ரீயா நாம பாத்துக்கிறது, பணம் கட்ட வேண்டாம். இதுதான் கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள். அடுத்தது பணம் கொடுத்து பாக்குறது, அதாவது கட்டணம் செலுத்தணும். அதை எப்படி சொல்லலாம்? கட்டண மற்றும் தனியுரிமை மென்பொருள். இப்போ இரண்டுக்குமே நாம எடுத்துக்காட்டுகளை பார்த்துருவோம். ஃப்ரீயா பாக்குறது எதெல்லாம்? லினக்ஸ், ஓபன் ஆபீஸ், இயக்க மென்பொருள், ஜியோ ஜீப்ரா. அடுத்தது பாருங்க, கட்டண மற்றும் தனியுரிமை மென்பொருள் அப்படின்னா என்னென்ன உதாரணங்கள் இங்க புத்தகத்துல தரப்பட்டிருக்கு? விண்டோஸ், மைக்ரோசாப்ட் ஆபீஸ், அடோப் போட்டோஷாப். ஓரளவுக்கு இந்த தலைப்பை நீங்க அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா, இதுல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விடையை எழுதலாம். மாணவர்களே, இன்று நாம் வன்பொருளும் மென்பொருளும் என்ற பாடத்தின் மன வரைபடத்தை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பை பை.